டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூபார்ன் பேபிக்கு எப்படி பாஸ்போர்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், என்னோட வீடியோவை நீங்கள் தவறாமல் கவர்மெண்ட் வெப்சைட் என்னன்னா www.passportindia.government.in. இதுதான் ட்ரஸ்டட் வெப்சைட். மற்ற வெப்சைட் எல்லாம் போலியானது. ஸோ இதில் போனீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகி ஒரு ரொம்பவே சிம்பிளாக தான் கேட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான ஸ்பெல்லிங்கோடு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் ஆகிடும். ஸோ நீங்கள் மைனருக்கு, அதாவது குழந்தைக்கு இல்லைன்னா கிட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அஃபிடவிட் கேட்பாங்க. ஸோ அஃபிடவிட் வந்து அந்த லிஸ்ட்லேயே கீழே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த அஃபிடவிட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 ஃபார்ம் கிடைக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சேர்த்து, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் காப்பீஸ் வேணும், என்னென்ன வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்றத சேர்த்து 3 பேப்பர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைனருக்காக மட்டும்தான், அதாவது கிட்ஸுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் இந்த 3 போதும், இந்த 3 பேப்பர் போதும். எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து எது, அந்த அஃபிடவிட் எதுக்காகனா நீங்கள் ஒரு கிட்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பேபிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரூஃப், அந்த அஃபிடவிட் ஃபார்ம் வந்து வேணும். ஸோ அந்த ஃபார்மை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த டவுன்லோடட் ஃபார்ம். இதில் வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் அட்ரஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு என்ன டைமிங்கில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் போனால் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த பேப்பர்ஸ்லலாம் என்ன இருக்கும்னா, உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எதா ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போன அவசியம் கிடையாது. ஸோ எதா ஒரு டீட்டெயில், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு டாக்குமெண்ட், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ வந்து ஒரு 6 பேக் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் நேராக வந்து ஒரு சென்டர், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற சென்டருக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய பெரிய டாட்டருக்கே நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன், நான் மதுரை போனேன். ஸோ இப்போ செகண்ட் டாட்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் எங்கள் ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸே போயிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாங்க பாஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ நீங்களும் அந்த பாஸ்போர்ட் ஈஸியாகவே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற ஃபெசிலிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக வித்தின் 10 உங்களுக்கு வந்து நார்மலாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த 3 ஃபார்ம் தேவைப்படும். கிட்ஸு மைனருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அஃபிடவிட் கேட்பாங்க. அது வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கீழே ஃபார்ம்ஸ் அண்ட் அஃபிடவிட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அஃபிடவிட் ஃபார்ம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபார்ம் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து இந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வேற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து தேவையான டாக்குமெண்ட் அண்ட் டவுன்லோட டாக்குமெண்ட் இவ்வளோ தான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட் என்னென்னா, உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட்டோட ஒரிஜினல் அண்ட் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ், அப்புறம் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் அண்ட் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், பாஸ்போர்ட்டும் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் பில்ஸ், அதாவது கேஸ் பில், அப்புறம் வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் பில், இந்த மாதிரி ஏதாவது பில் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃபார் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக. இவ்வளோ தான் வந்து தேவையானது. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நீங்கள் அவங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்க சொன்னால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனேன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி, ஃபோட்டோ பாப்பாவோட ஃபோட்டோ கரெக்டாக அவங்க நல்ல ஃபேஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி
வந்து பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி பாப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த பாஸ்போர்ட் சென்டர்லேயே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சப்போஸ் பேபி, உங்கள் பேபி தூங்கிட்டாங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே எல்லாமே சொதப்பல் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோட்டோ காப்பி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க, ரெண்டு ஃபோட்டோ காப்பி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தாங்க டீட்டெயில்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.